வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் horoscope.in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மகரம், இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிசம்பரில் விரயங்கள் அதிகரிக்கும். செலவுகள் டிசம்பரில் ஏன் செலவுகள்னால் 12th house 6 கிரக சேர்க்கைகள் வருது. திடீர் திடீர் மாற்றங்கள் கொடுக்கும், சில பேருக்கு ஏமாற்றங்கள் கொடுக்கும், சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். புதன் கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கார் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும். 5th of December அதுக்கு முன்ன அதாவது up to 1 to 4 வரைக்கும் புதன் வந்து அந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் துலாமில் 10th இடத்துல ஸ்ட்ராங் பொசிஷன். மறுபடியும் 5th தேதி டிசம்பர் மாதத்திலிருந்து 25th of December வரைக்கும் 20 days உங்களுக்கு விருச்சிகமில், மகரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகமில் புதன் இருக்கிறது நல்லது. இதில் புதன் தசை நடக்கிறவங்களாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் பிகினிங் ஆஃப் திஸ் மந்த் டிசம்பரில் 10th house துலாமில் 25th தேதி 11th. ஸோ செவ்வாயும் சேஃப், மகரம்க்கு செவ்வாய் வந்து லாபாதிபதி 11, லார்ட் ஆஃப் 4, சுகம் நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. இந்த ரெண்டு ஃபேவராக இருக்குது, புதன் நல்லா இருக்கார், நல்லா புரிஞ்சுங்க. அதே மகரமில் 15th தேதி சுக்ரன் இடம் வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ சுக்ரன் மகரத்தை ரீச் பண்ணும்பொழுது மகரம்க்கு தொழில் கிரகம் வந்து சுக்ரன், நல்லா புரிஞ்சுங்க. 10 கூடிய சுக்ரன் மகரத்தில் 15th தேதி, லாபாதிபதி செவ்வாய் 11th 25th தேதி, கிட்டத்தட்ட தொழில் லாபம் இதெல்லாம் கொஞ்சம் ஏதோ கம்ஃபர்டாக தெரியுது. ஸோ மகரம்க்கு அந்த வகையில் கரியரில், கரியர் சேஞ்சில் இல்லை கரியர் பார்ட்டில் ஓகே, நாட் பேட். பட் சனி, குரு, சூரியன், சந்திரன், கேது, புதன் 6 கிரகங்கள் இணைவு. இந்த 6ல வந்து புதன் சந்திரனை வந்து அந்த லாஸ்ட் 3 டேஸ் வச்சுக்கோம், 25, 26 and 27th of December. அப்படி பார்த்தா கூட 4 கோள்கள் இணைவு. 16th of December சூரியன் உள்ளே வந்துடுவார் எங்கே, அதாவது 8 கூடிய சூரியன் வந்து 12, சனி ஆல்ரெடி அங்கே இருக்குது, குருவும் கேதுவும் இணைஞ்சிருக்கு. சந்திரன் புதன் இணையும் பொழுது என்ன நடக்கும், மகரம்க்கு லார்ட் ஆஃப் 7 அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் அப்படிங்கிற வீட்டுக்கு அதிபதியான சந்திரன், 8 சூரியன், இதெல்லாம் இந்த மன உளைச்சல், பிடிக்காத இடம், சாப்பாடு செட் ஆகலை, இடமாற்றம், ஊர் மாற்றம், திடீர் மாற்றம், திடீர் பிரயாணம், திடீர் பிரயாணத்தில் வந்து ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போய் தான் ஆனும், ஒரு வழி இல்லை, அது மாதிரியான ஒரு திடீர் முடிவுகளை, திடீர் பயணங்களை இந்த மகரம் ஏற்படுத்தும் டிசம்பரில். இதெல்லாம் ஒரு ஜேர்னிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது, முடிஞ்சளவுக்கு தவிர்க்கலாம், தவிர்க்க முடியாதவங்க விழிப்புணர்வு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி செலவுகள், அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவில் செலவுகள் வரும். அதுலேயும் இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்தால் அப்பா அம்மா ஹெல்த்தை வந்து கேர் எடுத்து பாருங்கள், பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தில் வந்து ஏதாவது பிரச்சனை தான் இமீடியட்டாக அட்டன் பண்ணுங்க, அது மகரம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரு இருக்கிறதுனால பொருள் விரயம் ஏற்படும், செலவை சுப செலவாக மாற்றிக்கோங்க, பிளான் பண்ணிங்கன்னா சுருக்கிக்கலாம், உங்கள் செலவுகளை சுருக்கிக்கலாம். சுக்கரனாலையும் புதனாலையும் செவ்வாயாலையும் வேலை, இன்கம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மன சந்தோஷங்கள், உங்களோட வாகன வசதிகள், உங்களுடைய சுகங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதம் உங்களுக்காக உழைக்கிறத விட மற்றவங்களுக்காக உழைக்கிற மாதமாக மாறும், அதில் விழிப்புணர்வாக இருக்குன்னு நல்லது. இப்போ ரொம்ப சின்ன வயசில் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறீங்க மகரம் அப்படின்னா இந்த 12ஆம் இடம் வந்து வாகன விபத்துகளை ஏற்படுறதுக்கும் வழியை கொடுக்கும். விழிப்புணர்வோடு இருந்தால், ஜாக்கிரதையாக கவனமாக இருந்தால் பிரச்சனை ஏற்படாது, சின்ன லெவலில் தப்பிச்சிடலாம். 30+ second round மகரம் அலைச்சல் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு என்ன வாழ்க்கைன்ற அளவுக்கு ஒரு போராட்டமாக தெரியும், அந்த அளவுக்கு அது அலைச்சல், வேகமான அலைச்சல். எப்படி பார்த்தாலும் ஒரு ஆண் வந்து கமிட்டட் தான் லைஃப்பில், வேலை செஞ்சு தான் ஆகணும், ஃபேமிலியை காப்பாற்றி தான் ஆகணும்.
அப்போது அந்த ஆண் மகன் அப்படிங்கிறவன் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தன்னால் முடியுதோ முடியலையோ அவனுடைய கடமையை செஞ்சால் அவனுடைய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவான். இப்போ பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதே மகரமுக்கு ஒருவேளை அவங்க லெஸ் தென் 30 இருக்கிறாங்க, முதல் சுற்று பேரண்ட்ஸுடைய பாதுகாப்பில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது. ஒருவேளை அவங்க ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்காங்கன்னும் போது வேலை செய்கிறாங்க, வேலையில் இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்தால் ஒரு சில மன உளைச்சல் கொடுக்கும், வேலையை மாற்றலான்னு தோணும், பட் நிதானிச்சு செயல்படுங்க, கோபம் அதிகரிக்கும், குறைச்சிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மகரம் இந்த 6 கிரக சேர்க்கைகள் உங்கள் பிறவி ஜாதகத்திலையும் இருக்கான்றது செக் பண்ணுங்கள். உங்கள் பிறவி ஜாதகத்திலையும் இந்த மாதிரி 6 கிரக சேர்க்கை இருந்தால் அது நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கும். அப்போது lifehoroscope.in அது உள்ளே போங்க, முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். பிறவி ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக கூட்டணிகள் இருக்கா, இல்லை ஒரு 2 பிளானட் சேர்ந்துருக்கா, 3 இருக்கா, 4 இருக்கா, செக் பண்ணி பாருங்க. என்ன தசாபுதி நடக்குது, அது தசாபுதி லக்னத்துக்கு வலுவாக இருந்தால் ஃபேவர் ஆர் அன்ஃபேவர் செக் பண்ணி பாருங்க. அது நல்லா இருந்தால் இந்த பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன்ஸ் பெருசாக பாதிக்காது, இல்லை குறிப்பாக சனிதேசம் நடக்கணும்னு கொஞ்சம் பாதிப்பு அதிகம். இதெல்லாம் தான் நீங்கள் ஓவராலாக வியூ பண்ணி பார்க்கணும். மகரம் டிசம்பர் மாதம் ஒரு சில விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் பிரச்சனைகளை சுமூகமாக ஈஸியாக நீங்கள் வந்து விலக்கி நல்ல வாழ்க்கையை வாழலாம். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்தோட திசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதை முதல்ல பாருங்கள். அதோட கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி டிரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரலஜி பலன்கள் ப்ளஸ் ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஹெட்லைன்ஸில் அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரையினுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடைய டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த ரெண்டு லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 மாதங்களில் 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும். இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியன் அது வந்து தாக்கக்கூடிய சக்தி அடையாது, அன்லஸ் அது ராகுக்கு. இதை தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூரிய தசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10 இருக்கார், 11 இருக்கார், இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறார். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. சரி, இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அதை 80% சரியாக வேலை செய்யறதுனா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனாருக்குடான ஒரு கார்கத்துவாதிபதி. எல்லாருடைய அப்பாவும் அதாவது தகப்பனாரும் பெரிய வசதியாகவோ இல்லை பெரிய ஆளுமையோ இல்லை பெரிய திறமையாவோ இல்லை பெரிய படிப்புடையவராகவோ இருக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கூட, 100 பேர் நீங்கள் ஒரு சும்மா ஒரு ரிசர்ச்சுக்காக 100 பேர் எடுத்திங்கன்னா, ஒரு 20 பேர் தான் அந்த குழந்தைங்களுடைய தகப்பனார், 20 பேர் தான் வந்து பதவியோ அதிகாரமோ படிப்போ வசதியோ ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்க, மற்றவங்கலாம் சராசரியாக தான் இருக்காங்க. நான் ஏன் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, சூரியன் வந்து படைக்கும் பொழுதே கடவுளுடைய படைப்பிலே பார்த்தீங்கன்னா, அந்த லக்னப்படியும் அந்த டிகிரி வைஸோ அந்த கோள்களுடைய நகரப்படியும் அந்த கூட்டணிப்படியும்